சிறு எறும்பின் ஆச்சரியம் ஊட்டும் செயல். ஒரு எறும்பு புத்துல நிறைய எறும்புகள் வாழ்ந்துட்டு வந்துச்சான். அதுல ஒரே ஒரு எறும்புக்கு மட்டும் கால் முடியாம இருந்ததாம். அதனால எதுவுமே பண்ணவே முடியாதான். மத்த எறும்புகள் தான் அந்த கால் முடியாத எறும்புக்கு வந்து உணவு எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்களாம். அந்த கால் முடியாத எறும்புனால எதுவுமே பண்ண முடியாதான். அது உட்காந்துட்டேதான் இருக்குமா. ஆனா மத்த எறும்புகள் எல்லாமே சேர்ந்து இந்த கால் முடியாத எறும்பை கிண்டல் பண்ணுவாங்களாம். இதுக்கே நம்ம தான் சோறு எடுத்துட்டு வந்து தரோம். ஆனா இது பத்தியே எப்ப பார்த்தா ஜம்முன்னு உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்களாம். இந்த கால் முடியாத எறும்பு அதையெல்லாம் பொருட்படுத்தியே கொள்ளாதான். அப்படியே அது பாட்டுக்கு இருக்குமா. குளிர்காலம் வர்றதுனால எல்லா எறும்புகளும் சேர்ந்து உணவு எடுத்துட்டு வரலான்னு போனாங்களாம். கால் முடியாத எறும்பு அங்க நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்ததா. அப்ப திடீர்னு இந்த கால் முடியாத எறும்புக்கு ரொம்ப பசியா இருந்ததா. சரி, ரொம்ப பசிக்குது, இப்ப வேணா நம்ம சாப்பிடலாமா? இல்ல வேண்டாம் வேண்டாம், அவங்க வந்து சாப்பிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது தன்னுடைய பசிய அடக்கி கொண்டு இருந்ததா. திடீர்னு ஜோனும் மழை பெஞ்சுதா. அந்த மழையினால அந்த எறும்புகள் சேர்த்து வச்ச அந்த சக்கர கட்டிகள் எல்லாமே கீழே மலையில உறிஞ்சு போக ஆரம்பிச்சுதா. அதை பார்த்த அந்த கால் முடியாத எறும்பு எப்படியாச்சும் அந்த சக்கர கட்டியை நம்ம காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த சக்கர கட்டிகள் எல்லாத்தையும் உருட்டி உருட்டி எடுத்து வந்து கொஞ்சமா சேர்த்து வச்சுட்டு இருந்ததா. உணவை தேடி போன எறும்புகள் எல்லாருமே மலைக்காக ஒதுங்கி இருந்தாங்களாம். அப்போதான் அந்த கூட்டத்துல இருந்த ஒரு எறும்பு சொல்லிச்சான், ஐயோ நம்ம சேர்த்து வச்ச சக்கர கட்டிகள் எல்லாம் அந்த மலையிலே போயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எறும்பும் ரொம்ப ஃபீல் பண்ணாங்களாம். மழை நின்ற உடனே அந்த எறும்பு கூட்டங்கள் எல்லாமே தன்னுடைய எறும்பு புற்றுக்கு வந்தாங்களாம். அங்க வந்து பார்க்கும் பொழுது அந்த கால் முடியாத எறும்பு சோர்ந்த நிலையில இருந்ததா. அது மட்டும் இல்லாம அவங்க சேர்த்து வச்ச அந்த சக்கர கட்டிகள் பாதி அங்கே இருந்ததா. இத பார்த்து அந்த எறும்பு கூட்டத்துக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். இப்பதான் அந்த எறும்பு கூட்டங்களுக்கு புரிஞ்சுதான் நம்மளுடைய உணவு எல்லாத்தையும் காப்பாத்தி வச்சது இந்த கால் முடியாத எறும்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு மலையில இருந்து அந்த கால் முடியாத எறும்பு தன்னுடைய நண்பரா ஏற்றுக்கிட்டாங்களாம். அந்த கால் முடியாத எறும்பு திட்டவே மாட்டாங்களாம். அவங்க எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்களாம். நம்மளால அந்த விஷயம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோர்ந்து போய் இருக்கவே கூடாது. நம்மளுக்குன்னு ஒரு காலம் வரும், அப்போ நம்ம அந்த செயலை கண்டிப்பா செஞ்சு முடிக்கணும். என்னுடைய செல்ல குழந்தைகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நீங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.